மார்ச் 26ஆம் தேதியான இன்னைக்கு நடந்திருக்க ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ 36 செயற்கைக்கோள்களோட ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட்டை விண்வெளிக்கு வெற்றிகரமா செலுத்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க இந்த ராக்கெட் பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 5805 கிலோகிராம் எடை இருக்க 36 செயற்கைக்கோள்களோட விண்வெளிக்கு சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் வணிக நோக்கத்துல விண்வெளிக்கு செலுத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த செயற்கை கோள்கள்லாம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்தோட ஒன்வெப் கம்பெனிக்கு சொந்தமான செயற்கை கோள்களை தான் இந்த மிஷன்ல ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் எடுத்துட்டு போயிருக்கு. பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரோ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி வகை ராக்கெட்டுகள் மூலமா செயற்கை கோள்களை விண்வெளிக்கு அனுப்பிட்டு வராங்க அப்படின்னு நியூஸ்ல நிறைய பாத்திருப்போம். அந்த வகையில இப்போ வணிக நோக்கத்துல செயற்கை கோள்களை ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு செலுத்துற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்கிலாந்தை சேர்ந்த ஒன்வெப் கம்பெனியோட 72 செயற்கை கோள்களை இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு செலுத்த போறதா இஸ்ரோவோட என்எஸ்எல் கம்பெனி அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனி போன வருஷம் இந்த ஒன்வெப் கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த அக்ரிமெண்டோட முதல் கட்டமா ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட்டோட 36 செயற்கை கோள்களை போன வருஷம் அக்டோபர் 23ஆம் தேதி வெற்றிகரமா விண்வெளிக்கு செலுத்திருக்காங்க. இந்த நிலைமையில இப்போ இதோட ரெண்டாவது கட்டமா ஆந்திரால இருக்க ஸ்ரீஹரிகோட்டால இருக்க சதீஷ் தவான் ஆய்வு மையத்தோட ரெண்டாவது ஏவுதளத்துல இருந்து ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் மூலமா 36 செயற்கை கோள்களை இன்னைக்கு அதாவது மார்ச் 26ஆம் தேதி காலையில 9 மணிக்கு விண்வெளிக்கு செலுத்திருக்காங்க. ஆரம்பத்துல இஸ்ரோ ஜிஎஸ்எல்வி மார்க் 3 எல்விஎம் 3 ராக்கெட் அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்போ அதை மாத்தி எல்விஎம் 3 அதாவது லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு பேர் மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஜிஎஸ்எல்வி மார்க் 3ன்ற பேர்ல இருந்து எல்விஎம் 3னு பேர் மாத்தினதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தொலை தொடர்பு செயற்கை கோள்கள்லாம் பூமியோட ஜியோசென்ட்ரனோஸ் ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்படாது. இந்த ஒன்வெப் செயற்கை கோள்கள்லாம் 1200 கிலோமீட்டர் ஹைட்ல பூமியோட லோவர் ஆர்பிட்னு சொல்லப்படுற தாழ்வான வட்டப்பாதையில தான் இயங்க போகுது. அதனால இதை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இதோட பேரை மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.